எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே போகிறோன்னா கோயம்புத்தூர் இருக்கிற கொடிசியாக்கு தான் போகிறோம். அங்கே வந்து கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நடக்குதுன்னு குரு சொன்னான். அதுக்காக திடீர்னு பிளான் பண்ணி கோயம்புத்தூர் போகிறோம். போய் பார்க்கல எப்படி இருக்குது என்னங்கிறத வாங்க போகிறோம். உள்ளே போனோடனே டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் 50 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்து அதுவும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணவருக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட்டே எடுக்க வேண்டியது இல்லையாம்மா. நீங்களும் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இனி அடுத்த போகும்போது டிக்கெட் எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கொடிசியாக்குள்ளே போகிறேன். இது வரைக்கும் போனதே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கும் புது வீடு கட்டுறவங்களுக்கு வந்து செம்ம யூஸு. மற்றபடி சும்மா சுற்றி பார்க்கலாம்னு சொன்னவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 18 வயசு கீழே உள்ள யார் வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து வந்தவங்களுக்கும் 2 மணிக்கு மேலேன்னு சொல்லி டைம் சொல்லி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் எக்ஸ்போ முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு யூஸ் ஆனது நாங்கள் விசிட்டிங் கார்டுமே அந்த கேட்லாக்கும் வாங்கிட்டோம். அதில் எடுத்த வீடியோவை இப்போ பாருங்கள். இங்கே நான் பார்த்த வரைக்கும் இரும்பு டோரு, மர டோரை விட இரும்பு டோர் தான் அதிகமாக இருந்துச்சு. அதோடய வெரைட்டி தான் நிறையா பார்த்தேன். அது போக பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் ஜன்னல் இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரு, ப்ரொஜெக்டரு, இதோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டெமோக்காக ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறக்காக அந்த வீடியோ தான் இது, பாருங்கள். Because we're so used to hearing sound this way, we don't know. செல்ஃபி எடுத்துட்டு சாப்பிட போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் போய் சாப்பிட்டதுக்கு சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, கண்டென்ட்டு நிறைய இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். கொடிசியாலேருந்து கிளம்பியாச்சு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வா, இன்னைக்கு கூட போகிறாங்க, தொல்லை தாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? லீவ் நாளில் அதுவுமா, சாயங்காலமா, எங்கே கிளம்பி போகிறாங்க? எங்கே போகிறான், இந்த அப்புறம் எங்கே போகிறான்?